திரவத்தில் இயக்குநராக ஆரம்ப இயக்குநராக பணி கொடுத்தவர். 1953 ஆண்டு தமிழ் சங்கம் ஒரு சின்ன கட்டடத்தில் இருந்தபோது ஒரு பெரிய சாதனை புரிந்திருக்கிறது. சங்கத்தின் வெள்ளி விழா கொண்டாடப்பட்டது. அந்த சமயத்தில் வந்த ஒரு அற்புதமான வெள்ளி விழா மலர் மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்தின் எம்ஏ பாடத்திற்கு துணை பாடமாக வைத்திருந்தார்கள். தமிழ் பகுதியை மட்டும் தமிழ் இலக்கியத்தை பிற மொழிகளில் மொழிபெயர்த்து வெளியிடுகிறோம். அந்த வேலையை தமிழ் சங்கம் செய்யலை. நன்றி. ஒரே திருக்குறள் மாத்திரம் ஜிவி பிள்ளை பண்ணார் இல்லையா, அதுக்கப்புறம் எந்த வெளியீடும் அந்த ஆத்திரம் இல்லை. அதை முதல்ல நம்முடைய இலக்கியங்களை கூடுமான வரையும் ஹிந்தியிலோ மற்ற மொழிகளிலோ மொழிபெயர்த்து வெளியிடணும். என்னுடைய திரு தமிழ்ச்சங்கம் எஸ் கிருஷ்ணமூர்த்தி, முன்னாள் பொதுச் செயலாளர், முன்னாள் தலைவர், தற்போதைய பொருளாளர். அவரது அனுபவத்தில் கல்கட்டா கவுன்சிலிருந்து எனக்கு ஒரு லெட்டர் வந்தது. பாலச்சந்திரன் ஐஏஎஸ் வர்றாங்க, தமிழ் நன்னா படித்தவர், உங்களுக்கு எதனா என்ன வேணுமா அப்படின்னு. எங்களுக்கு என்ன இதுமே இதுக்குதான் கட்டடத்துக்கு நிதி தான் கேட்கணும் அப்படியா. சரி, எவ்வளோ ஒன்று இன்னும் பத்து லட்சம் வாங்கியிருக்கோம். இவர் அவர்கிட்ட தான் இவர் இருந்தார். ஸோ அவர்கிட்ட இது மாதிரி நல்லா பண்ணுறாங்க அவங்க, அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே 10 லட்சம் கொடுத்த உடனே நாங்கள் ஒரு டேட் சொல்கிறோம், அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் போய் பண்ணிடணும் அப்படின்னு அந்த ஸோ சரி நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த டேட்டில் முடிக்கிறோமோ அந்த டேட்டில் நீங்கள் வரணும் அப்படின்னு கேட்டுருந்தோம். அடிப்படைய கொள்கைகள் மறந்து போயிடும். இந்த அடிப்படை இந்த காலத்தில் இருந்த மக்கள் யாரெல்லாம் இருக்காங்க மறந்துடுவாங்க. நான் சொன்ன அது இயற்கை போட எப்படி இருக்கட்டும், நான் தமிழ் சங்கத்துக்கு இடம் வேணும் ஓகே அப்படின்ட்டு அவர் அவருடைய நண்பர் அப்போ லெப்டினன்ட் கவர்னராக இருந்தார். அது அப்போ அவங்க சொன்னாங்க, இதை நல்லா நாங்கள் இந்த இடத்த எடுத்துக்கிட்டோம். இந்த இடத்த எடுத்தப்போ முதல்ல இது இன்னும் கொஞ்சம் பெருசாக கொடுத்தாங்க அதிகமாக. அப்புறம் இந்த பெட்ரோல் பங்க்காக குறைச்சிட்டாங்க. அப்புறம் இந்த 1.5 ஏக்கர் நிலத்தை வாங்கிட்டோம். அப்போ பணம் இல்லை, அந்த பணத்தை மிச்ச பணத்தை தலைவர் கேவி வெங்கடாயிரம் தான் கொடுத்த உதவிதான். மகனுடைய திருமணத்துக்காக வச்சிருந்த ஒரு அது தொகை, அது அந்த தொகையை வந்து நமக்கு கொடுத்த உதவினார். தலைவர்களெல்லாம் நல்ல ஒரு சிறப்பானவர்கள் தான் இருந்திருக்காங்க. அப்புறம் வந்து சிவி நரசிம்மன் இருந்தார், உங்களுக்கு தெரியும், சிவி டைரக்டர். அவர் ரொம்ப சிறப்பானவர், ரொம்ப கண்டிப்பானவர். திரு எஸ் வீரராகவன், முன்னாள் தலைவர், அவரது பகிர்வு. தமிழ்ச்சங்கத்தின் தலைவராக இருக்கும் வாய்ப்பு கிடைத்தது தமிழ்ச்சங்கத்தின் நிதி நிலைமையை சரிப்படுத்துவது தான். தமிழ்நாட்டு முதலமைச்சர் MGRக்கு ஒரு பாராட்டு விழா, வரவேற்பு விழா நடத்தினோம். தமிழ்ச்சங்கத்திற்காக ஒரு கலையரங்கம் அமைக்க வேண்டும் என்று எங்களுடைய விருப்பத்தை அவருக்கு தெரிவித்தோம். அதை அவர் பாராட்டினார். தமிழ்நாடு சர்க்காரிடத்திலிருந்தும் பணம் வாங்கி கலையரங்கத்தை பூர்த்தி செய்தார்கள். திரு எஸ் ராஜாராமன், முன்னாள் தலைவர், அவரது அனுபவத்தில். தமிழ்ச்சங்கம், ஐ வில் பி சர்டன்லி கிளாட் டு டூ இட் அண்ட் ஷோல்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி. தென் ஆல் ஆஃப் தம் அக்ரீட் அண்ட் ஐ வாஸ் தேர்ஃபோர் யுனானிமஸ்லி நாட் எக்ஸாக்ட்லி அன்அப்போஸ்ட்லி யுனானிமஸ்லி எலெக்டட் ஆஸ் தி பிரசிடண்ட் ஆஃப் த தெல்லி தமிழ்ச்சங்கம். Thereafter, an era of success began for a long, continuous period of more than 6 to 7 years. திரு எஸ் ராமாமிர்தம், முன்னாள் தலைவர், அவரது பகிர்வில். கச்சேரி ஒன்று பண்ணினோம், ஒரு பெரிய 7 இயர் ரிலீஸ் பண்ணோம். அந்த கஷ்டப்பட்டு அந்த ஃபாயரில் ஒரு வழி கொண்டு வந்து அந்த ஃபாயர்லேருந்து படம் சம்பாதிச்சோம். அதை பார்ட்டிஸ்கார்த்து வந்து கொடுத்து அதுலேருந்து அந்த பில்டிங்கை இன்னைக்கு வந்து
அருமையான பில்டிங்காக இருக்கிறதுக்கு அந்த காலத்தில் பாடுபட்ட பல இன்ஜினியர்ஸ் என்னோடு கூட வந்த பல இன்ஜினியர்ஸ் உண்டு. அவர் எல்லோருடைய ஒத்தாசினாலே அவருடைய உழைப்பினாலே பில்டிங் வந்திருக்கு. திரு பாலச்சந்திரன் ஐஏஎஸ் முன்னாள் தலைவர் அவரது அனுபவத்தில் அந்த நாளில் இருந்து பார்த்தோம் என்றால் தமிழ் வளர்ந்ததற்கு காரணம் தமிழர்கள் வளர்ந்தது. தமிழர்கள் வளர்ச்சியினால்தான் தமிழ் நிலை பெற்றது. நம்முடைய தமிழர்கள் அந்த காலத்தில் வணிகத்தில் மிகப்பெரும் வல்லுநர்களாக இருந்தபடியால் கடல் கடந்து ரோம் முதலிய சாம்ராஜ்யங்கள் சென்று அவர்கள் வணிகத்தில் ஈடுபட முடிந்தது. அதன் காரணமாக பாரதியார் சொன்னபடி செந்திடுவேர் எட்டு திக்கும் சேர்ந்து கலைச்செல்வங்கள் குழந்தைக்கு சேர்ப்பேன். நம்முடைய தமிழ் கணினியில் ஒரு வணிக மொழியாக மிகச்சிறந்த வணிக மொழியாக மாறிவிடும். முடியும், நிச்சயமாக முடியும். இத்தகைய செயல்களுக்கெல்லாம் உருவம் தருவதற்கான காரியங்களில் தன்னை முழு முனைப்போடு ஈடுபடுத்திக் கொள்ள டெல்லி தமிழ் சங்கத்தால் இயலும். திரு ஜி எஸ் சவுந்தரராஜன் முன்னாள் தலைவர் அவரது அனுபவத்தில் மங்கோல்புரி இந்த மாதிரி எங்க தமிழர்கள் குடியிருப்புகள் வந்து இந்த கேலாங்காவா சொல்லுவாங்க அங்கெல்லாம் போய் நம்ம நிகழ்ச்சி நடத்துற மாதிரி பகலாம் போடணும் அப்படின்னு அதுக்கு போதுமான அளவு நேரம் கிடைக்கல. அதை இப்போ நாங்கள் செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஓ குட் குட். அங்கே வேலை பார்த்த கூலி தொழிலாளிகளாக இருக்கட்டும் அல்லது வேலை எழுத்தராக இருக்கட்டும் மிக குறைந்த சம்பளத்தில் இருந்தார்கள். அவர்களுக்கு இன்று எந்த விதமான வசதிகளும் கிடையாது. அதையெல்லாம் மாற்றி எல்டிசி நமது சங்கத்துக்கு தமிழ்நாட்டுக்கு வருஷத்துக்கு இரண்டு வருஷத்துக்கு ஒரு முறை நமக்கு கிடைப்பது போல மத்திய அரசு அதிகாரிகள் கூலிகளுக்கு கிடைப்பது போல அவர்களுக்கும் கிடைக்க மாதிரி ஒரு பெரிய ஒரு சலுகைகள். திரு சக்தி பெருமாள் முன்னாள் பொதுச் செயலாளர் அவரது பகிர்வில் கல்விக் கழகத்தினுடைய பள்ளிகளினுடைய பராமரிப்புக்காக நாங்கள் தில்லி தமிழ்ச்சங்கத்தின் ஆதரவோடு ஒரு நிகழ்ச்சியை நடத்தி அதன் மூலம் கிட்டத்தட்ட 9,00,000 ரூபாய் நிதியை அவர்களுக்கு வழங்கினோம். அந்த நிகழ்ச்சிகளிலே குறிப்பிடவகையான நிகழ்ச்சியாக பத்மா விருது பெற்ற மிக புகழ்பெற்ற இசையமைப்பாளர் திரு ஏ ஆர் ரகுமான் அவர்களுக்கு பாராட்டு வழங்கினோம். அதற்கடுத்தாக திரைப்பட நடிகர் சின்ன கலைவாணர் திரு விவேகர் அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்தியிருக்கிறோம். 20 ஆண்டுகளுக்கு பிறகு தில்லி தமிழ்ச்சங்கத்தில் உலக தமிழர் அறிஞர்களெல்லாம் ஒன்றாக வைத்து 2 நாள் கருத்தரங்கை நாங்கள் நடத்தியது மிகவும் குறிப்பிடத்தக்கது. வணக்கம். நீங்கள் தற்போதைய தமிழ்ச்சங்க குழுவினர் என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? பரதநாட்டியம் பாட்டு என்ற நிகழ்ச்சி இல்லாமல் இலக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதை நாங்கள் மிகவும் பாராட்டுகிறோம். அப்போது தமிழ்ச்சங்கம் 7 சங்கம் எங்களுக்கு மெயின் ஒவ்வொரு மெம்பராக வீட்டுக்கு போய் சப்ஸ்கிரிப்ஷன் கலெக்ட் பண்ணுறது. அது அந்த கிருஷ்ணமூர்த்தி குருசாமி இவங்கெல்லாம் ஆற்றின தொண்டு மறக்க முடியாதது. தமிழ்ச்சங்கம் 7 ஆண்டு கூட இருங்க இவங்க மெம்பர்ஸ் எல்லாரும் ஒரு நய பைசா சங்கத்திலேருந்து தனக்காக செலவு பண்ணிக்க மாட்டாங்க. அவரது நாடக ஆசிரியர் போரங்க நாடகங்கள் தமிழ்ச்சங்கத்துக்கு நிறையா போட்டிருக்கேன். அச்சலன் அவங்க வந்திருந்தார் டெல்லிக்கு, அவருக்கு ஒரு வரவேற்பு கொடுத்தோம் தமிழ்ச்சங்கத்தில். தமிழ்ச்சங்கம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நிலம் வாங்கியிருக்கு, அது இது கட்டணம் கட்டணும், அதுக்கு டொனேஷன் வேணும்னு சொல்லி அது எப்படி சொன்னோன்னா எல்லா இடங்கள்லையும் எல்லா அசோசியேஷன்லேயும் விழா எடுக்கிறதுனாக்கா நாள் பார்த்து விழா எடுப்பாங்க, தமிழ்ச்சங்கம் மட்டும் ஹால் பார்த்து தான் விழா எடுக்கும் அப்படின்னு நான் சொல்லி சிரிப்பை ஊட்டினாங்க. அந்த நிலைமை மாறணும்னா நீங்கள் எல்லாரும் கான்ட்ரிபியூட் பண்ணணும் கட்டடத்துக்குன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணினோம். நாங்களாம் இருந்தோம் லைப்ரரி இதில் தர்மபாகணும்னு ஒரு பிராஞ்ச் வச்சுருந்தோம் தட்சிண பாரத சமாஜம் இருந்தது.
அது மாதிரி கஷ்டமாக இருந்த மாதிரி அவரது பகிர்வு. பல பகுதிகளில் இருக்கின்ற தமிழர்களும் இது போன்ற நிகழ்ச்சிகளை அவ்வப்போது பார்க்க வேண்டும். தங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமையை, ஒரு வாய்ப்பினை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசை எனக்கு உண்டு. இன்னும் கேட்டால் தில்லி தமிழ்ச்சங்கம் பல்வேறு பகுதிகளிலே பிரிவுபட்டு கிளைகளை பரப்பி கொண்டு ஒரு ஆலமரமாக வளர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. திரு சத்யா அசோகன் இணை செயலாளர் அவரது பகிர்வு. வாழ்க்கையை தேடியும் பல வளங்களை நாடியும் தில்லிக்கு புலம்பெயர்ந்து வந்த தமிழர்கள் தங்கள் மொழியையும் கலாச்சாரத்தையும் முன்னெடுத்து செல்வதற்காக சிறிய அளவில் துவக்கிய தமிழ்ச்சங்கம் இன்று பறந்து விரிந்து பெரும் ஆலமரமாக விளங்குகிறது. சங்கச்சுடர், தில்லி தமிழ் கல்விக் கழக குழந்தைகளுக்கான போட்டிகள், இலக்கிய விழாக்கள், நூலக மேம்பாடு போன்ற எனக்கு ஆர்வமுள்ள துறைகளில் பங்களிக்க வேண்டும் என்பதற்காக செயற்குழுவில் இருப்பவள் நான். பெற்றோர்களும் சான்றோர்களும் வியர்வை சிந்தி வளர்த்த இந்த தமிழ்ச்சங்கத்தின் பெருமைக்கு சிறுமை வாராது காப்பேன் என்று நான் உறுதி கூறுகிறேன். திரு ஜெயமூர்த்தி இணை பொருளாளர் அவரது பகிர்வில். சங்கத்தினுடைய வேண்டுகோளின்படியும் நான் என் பணியை சீரும் சிறப்புமாக செய்து முடிப்பேன் என்று கருதுகிறேன். திருமதி ஜோதி ராமநாதன் அவரது பகிர்வில். தமிழ்ச்சங்கத்தில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நல்லா நடத்துகிறாங்க. அதுலெல்லாம் வந்து நானும் சரி ஒரு பங்கு பெற்று எல்லாம் நல்லா இது பண்ணுவோம்னு எனக்கும் ஆசை. திருமதி சீதாலட்சுமி ராமச்சந்திரன் அவரது பகிர்வில். வணக்கம். நான் இப்போ ரெண்டாவது முறையாக இந்த கமிட்டியில் இருக்கேன். சின்னவங்களோட இப்பெல்லாம் நிறைய பேர் ரொம்ப டேலண்டடாக இருக்காங்க குழந்தைங்க. அவங்களோட டேலண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சு அதை முன்னுக்கு கொண்டு வரணுங்கிற ஒரு எய்மோட தான் வந்திருக்கேன். திரு ஜி பாலச்சாமி செயற்குழு உறுப்பினர் அவரது பகிர்வு. தமிழ்ச்சங்க நிகழ்ச்சிகளுக்கும் ஒத்துழைப்பு தருவேன் என்று, தமிழர்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் சேவை செய்வேன் என்று உறுதியளிக்கிறேன். திரு என் ஹரிஹரன் செயற்குழு உறுப்பினர் அவரது பகிர்வு. தமிழ்ச்சங்க இணையதளத்தின் மூலமாக உலக தமிழர்களை ஒன்று இணைப்பதுதான் என்னுடைய தலையாய கடமையாகும். திரு லோகநாதன் அவரது பகிர்வு. அத்தனை நிகழ்ச்சிகளும் நான் கலந்து கொண்டு இந்த தமிழ் சங்கத்திற்கு என்னால் இயன்ற அனைத்து உதவிகளையும் செய்வேன் என்று இப்பொழுது உறுதிபடக் கூறுகிறேன். திரு முரளி. திரு முத்துசுவாமி அவரது பகிர்வு. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே செயற்குழு உறுப்பினராக தேர்ந்தெடுத்ததுக்கு எங்களோட தில்லி தமிழ் சங்கம் எல்லா மெம்பர்களுக்கும், எங்களோட தலைவர், துணைத் தலைவர், பொதுச் செயலாளர், செயற்குழு உறுப்பினர்கள், சிறப்பாக ஸ்பெஷலி முகுந்தன் அவர்களுக்கு மிக்க மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வந்து நிறைய நிகழ்ச்சிகள் தொடர்ந்து பண்ணுவோம் என்று சொல்லி நம்ம தமிழ் வளர்ச்சிக்காக நிறைய பாடுபடுவேன். வழக்கறிஞர் சிவபாலமுருகன் அவரது பகிர்வு. இலவச சட்ட முகாம் என்று ஒரு அமைப்பினை ஏற்படுத்தி தமிழ் மக்களுக்கும் நான் சிறந்த சேவையாற்ற வேண்டும் என்று எண்ணியுள்ளேன். அதற்காக சில நடவடிக்கை எடுத்து அதனை இப்பொழுது நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். திருமதி மீனா அவரது பகிர்வு. தமிழ்ச்சங்க எல்லா நிகழ்ச்சியும் நான் ஒத்துழைப்போம். திரு குமார் அவரது பகிர்வு. தமிழ்ச்சங்கத்திற்கு என்னுடைய முழு ஒத்துழைப்பையும் கொடுத்த நிகழ்ச்சிகளுக்கும் நான் பல நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கும் நான் உதவுவேன் என்று கூறுகிறேன். ஆவணப்படத்தை எனக்கு எடுக்க உதவிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இந்த சமிச்சங்க வரலாற்றை பதிவு செய்ய ஒரு அணிலாக நானும் இருக்கிறேன் என்பதில் நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். எனது செயற்குழுவிற்கு எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். வணக்கம்.